சாயிரம் எண்ணம் நம்மிடம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடியே உயரலாம் வாழ்வில் நமது எண்ணம் தான் நம் எதிர்காலத்தை உருவாக்குகிறது என்பதை வீக்கமாக நம்பலாம் ஜெய் சாயிரம் ஜெய் ஜெய் சாயிரம் நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்போம் ஓம் சாயிரம் என் அன்பு பிரியமே இந்த உலகத்திலேயே நீ திருப்தி படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன்னுடைய மனசாட்சி மட்டும்தான் என் பிரியமே உன்னுடைய மனசாட்சிக்கு நீ உண்மையாக இரு உன் மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி செயல்படு நிச்சயமாக உன் வாழ்வில் பிரம்மாண்ட வெற்றியை நிச்சயமாக அடைவாய் ஆம் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்வில் உன் மனசாட்சிப்படி நீ நடந்து கொண்டாலே போதும் மற்றவர்கள் பேச்சிற்கு நீ இடம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை பிரியமே தேவையில்லாததை மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே எது நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடக்கும் வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்வார்கள் சிலர் கதை கேட்கத்தான் விரும்புவார்கள் பலர் அதையும் கேட்பதே இல்லை எனவே உன்னை சுற்றி பலவிதமான பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள் தேவையில்லாததை மற்றவர்களிடம் சொல்லி சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்காதே நீ புலம்புவதாலோ வேதனைப்படுவதாலோ கண்ணை சிந்துவதாலோ சிலர் அதை புரிந்து கொள்வார்களே தவிர பலர் அதை கேட்கவே விரும்புவார்கள் மேலும் பலர் அதையும் கேட்காமல் அப்படியே அமைதியாக இருந்து விடுவார்கள் எனவே நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது உன் மனதில் என்ன படுகிறதோ அதை என்னிடம் சொல்லிவிடு உனக்கு தேவையானதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிரியமே சிலர் கோபத்தில் இருப்பார்கள் சிலர் வருத்தத்தில் இருப்பார்கள் அந்த நேரத்தில் அப்படி கோபத்திலோ வருத்தத்திலோ சில பேர் இருந்தால் சிறிது அவர்களை தனிமையாக விட்டுவிட பழகு அப்படி அவர்களை தனிமையாக விட்டுவிடலாமே தவிர தனியாக அவர்களை எப்பொழுதும் தனியாக விட்டுவிடக்கூடாது அவர்கள் கொஞ்சம் தனிமையை அனுபவித்துவிட்டு பின் வரும் பொழுது தெளிவான முகத்தோடு வருவார்கள் அந்த தனிமை அவர்களுக்கு மிக மிக அவசியம் ஆமியன் பிரியமே சில பேர் வருத்தத்தோடு இருக்கும் பொழுது அவர்களிடம் போய் தேவையில்லாத விஷயத்தை சொல்லிக்கொண்டோ பேசிக்கொண்டோ இருப்பதை விட தனிமையாக அவர்களை விட்டுவிட்டாலே போதும் பல நேரம் அந்த பிரச்சனைக்கான வருத்தத்திற்கான முடிவு அவர்களுக்கே கிடைக்கும் முடிவு அவர்களிடமே எப்பொழுதும் இருக்கும் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறாயோ அந்த அளவுக்கு மன அமைதியும் நிம்மதியும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் பிள்ளையே எனவே எதிர்பார்ப்பை முதலில் குறைத்துக்கொள் ஒரு இடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டு விட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு அன்பு பாசம் என்று நினைத்து கொண்டு மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும் அந்த அவமானங்களை நீ தவிர்க்கவே முடியாது எப்பொழுதும் உன் வாழ்நாளில் பல கனவுகள் வாழ நினைத்த வாழ்க்கை கடைசியில் ஒரு கனவாகவே கடந்து போகிறதே என்று கவலைப்படாதே கனவை நிஜமாக்கும் சக்தி உன்னிடம் இருக்கிறது அனைத்துமே உன் கையில் கொட்டி கிடக்கும் பொழுது நீ அந்த சந்தோஷத்தையும் கனவையும் வேறு எங்கெங்கோ போய் என் பிள்ளையே ஒருவருடைய விருப்பம் எப்படியாவது கஷ்டப்பட்டப்பட்டாவது முன்னேற வேண்டும் என்ற விருப்பமாக இருக்கிறது எனவேதான் அவன் விருப்பப்படியே அவன் விரும்பிய கஷ்டத்தை அனுபவித்து பின் வெற்றியை பெறுகிறான் வேறு ஒருவர் அவனுடைய முதுமை காலத்தில் நன்றாக வாழ வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செல்வத்தை சேர்க்கிறான் ஏன் செல்வத்தை சேர்க்கிறீர்கள் உங்களுடைய முதுமை காலத்தில் எதற்காக செல்வம் தேவைப்படுகிறது என்று கேட்டால் முதுமை காலத்தில் நோய் நொடி வராமல் இருப்பதற்கும் வந்தாலும் அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த செல்வம் என்று சொல்கிறான் அவனுடைய விருப்பத்தின் பேரிலேயே அவன் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த பணத்திலிருந்து அதிலிருந்து மீண்டு பின் நிம்மதியாக வாழ்கிறான் வேறு ஒருவரோ அவரைப் போல் வாழ வேண்டும் இவரை போல் வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள் ஆனால் வெளி தோற்றத்திற்காகத்தான் வெளி தோற்றத்திற்கு மட்டுமே அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல ஒரு தோற்றம் தோன்றினாலும் அவர்கள் மனதிற்குள்ளும் ஏன் அவர்கள் உண்மையான வாழ்வில் கூடும் அத்தனை பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அவர் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது விருப்பப்பட்ட அந்த மனிதனுக்கு தெரியவும் இல்லை புரியவும் இல்லை அதனால்தான் அவரைப் போல் வாழ வேண்டும் இவரைப் போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அவனுடைய வெறுப்பைப்படியே அவன் படுகின்ற அவரைப் போல் வாழ வேண்டும் இவரைப் போல் வாழ வேண்டும் என்று அவர்கள் படுகிற கஷ்டத்தையே விருப்பப்பட்டவனும் அனுபவிக்கிறான் பின் சந்தோஷத்தை பெறுகிறான் பற்றியும் சிந்திக்காமல் பற்றியும் நினைத்துப் பார்க்காமல் எது வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் நான் நிம்மதியாக இருப்பேன் சந்தோஷமாகவே இருப்பேன் நிம்மதியாகத்தான் என் வாழ்வு இருக்கும் என்று நினைப்பவர்கள் எப்பொழுதுமே விருப்பப்படியே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பார்கள் வேறு பலரோ அது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் இது கிடைத்தால் நான் ஆனந்தமாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் அந்த சந்தோஷத்தை அவர்கள் விருப்பப்படியே அந்த சந்தோஷம் அவர்களை விட்டு விலகி நின்று அவர்கள் எதிர்பார்த்தது அவர்கள் ஆசைப்பட்டது அவர்கள் கிடைப்பது ஆசைவடுவது அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும் வரை அவர்களுடைய சந்தோஷத்தை அவர்கள் தள்ளி வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என் தலையை அடமானம் வைத்தாவது என்னுடைய கடனிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக தலையை அடமான வைக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்து பின்தான் அந்த கடனிலிருந்து மீள்கிறார்கள் இப்படியாக அனைத்து இன்பத்தையும் வேண்டும் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த இன்பத்திலும் ஒரு துன்பத்தை கலந்துதான் யோசிக்கிறார்கள் அவர்கள் விருப்பப்படிதான் அவர்களுடைய வாழ்வும் அந்த துன்பத்தை அனுபவித்த பின் தான் இன்பத்தை சந்திக்கிறது இப்பொழுது புரிகிறதா நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு கூறுவது இப்பொழுது உனக்கு புரிகிறதா நீ விரும்பியது தானே உனக்கு நடக்கிறது நீ கேட்பது தானே உனக்கு கிடைக்கிறது நீ நினைப்பது தானே உனக்கு நடக்கிறது நீ நல்லதாகவே நினைத்தால் எதுவுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் உன் வாழ்வில் அனைத்தும் உனக்கு நேர்மறை எண்ணமாகவே நிகழும் நீ நினைப்பதுதான் உன் வாழ்வு இதை புரிந்து கொண்டாலே போதும் பின் பிள்ளையே உன் வாழ்வு நிம்மதியாகவே இருக்கும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும் எதை நோக்கி உன் எண்ணங்கள் பாய்கிறதோ எதை நோக்கி உன் எண்ணங்கள் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் இருக்கும் இப்படி இருந்தால்தான் இன்பம் அப்படி இருந்தால்தான் து இன்பம் என்று நீ விருப்பப்பட்டதால்தான் நீ விரும்பியதால்தான் எல்லாமே உனக்கு நடக்கிறது அப்படி இருக்க வேண்டுமே என்று பலவித துன்பத்தையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அந்த துன்பத்திற்கு பின் இன்பத்தையும் சந்திக்கிறாய் ஆனால் நீ விருப்பப்பட்ட அந்த இன்பம் நடக்கும் பொழுது அதை இன்பமாகவே நீ உணர்வதே இல்லை எந்த கோணத்தில் நீ அணுகுகிறாயோ எந்த கோணத்தில் உன் பார்வை இருக்கிறதோ எந்த கோணத்தில் உன் மனம் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் அமைகிறது மாறுகிறது என்பதுதான் வாழ்வின் ரகசியமாகவே இருக்கிறது எனவே ஒன்றை நன்றாக புரிந்து கொள் நீ மாற்றிக்கொள்ள வேண்டியது உன்னுடைய விருப்பங்களை அல்ல உன்னுடைய சிந்தனைகளை உன்னுடைய நோக்கங்களை உன்னுடைய எண்ணங்களை உன்னுடைய பார்வையை உன்னுடைய மனதை எனவே நன்றாக சிந்தனை செய்து உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய பார்வைகள் அனைத்துமே எதிர்மறை எண்ணங்களாக இல்லாமல் நேர்மறை எண்ணங்களாகவே இருக்கும்படி பார்த்துக்கொள் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு வாழ்வில் நாம் இஷ்டப்படி நாம் இஷ்டப்பட்டபடியே வாழ்வில் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று மாற்றி சிந்தித்தாலே போதும் உன் இஷ்டப்படியே உன் வாழ்வும் சிறக்கும் உன் வாழ்வும் மெழுகும் எந்த தடை வந்தாலும் அதை நம்பிக்கையோடு தாண்டி நான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே உன் மனதில் எழ வேண்டாம் தடைகளே இல்லாமல் என் வாழ்வில் இருக்க வேண்டும் அந்த தடைகளே இல்லாத வழியில் நான் சென்று வெற்றியை அடைய வேண்டும் என்று உன் எண்ணத்தை மாற்றி அமைத்து கொண்டாலே போதும் உன் வாழ்வு சிறக்கும் அப்படி இருந்து பார் அப்பொழுது தடைகளே உன்னை நெருங்கினாலும் கூட அந்த கஷ்டத்தை நீ உணரவும் மாட்டாய் அது உன் மனதை பாதிக்கவும் செய்யாது புரிந்து கொண்டாயா என் பிள்ளையே புரியவில்லை என்றால் மனதை ஒருமுகப்படுத்தி சாயப்பா முன்களுக்கு உண்மாக நம்பிக்கையோடு உட்கார்ந்து கொண்டு மீண்டும் ஒருமுறை கேள் உன் மனதில் தீர்க்கமான ஒரு தெளிவு பிறக்கும் உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடத்தி கொடுக்க உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நான் அதை கிடைக்க என்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருப்பேன் அனைத்தையும் உனக்கு நல்லதாகவே நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருப்பேன் நீ போராடும் விஷயத்தில் ஒரு அதிசயத்தை முடிவைக்க நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருப்பேன் இதுவரை உன் வாழ்க்கையில் நீ பார்க்காத மிகப்பெரிய வெற்றியும் பொக்கிஷமும் அதிசயமும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது கேள் கண்மணி உன் பலனால் சோகம் இருந்த இடம் தெரியாமல் இருந்த சுவடே தெரியாமல் மறையப் போகிறது நீ விரும்பியது அனைத்தும் நான் நடத்தி முடிக்கப் போகிறேன் ஏனென்றால் உனக்கு வந்து சேர வேண்டியதில் உனது பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும் இது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டவைதான் ஏற்கனவே முடிவு செய்ததுதான் உன் வாழ்க்கையில் நடந்தது நடந்து கொண்டிருக்கிறது இனியும் உன் வாழ்வில் நடக்கும் நீ நினைப்பதாலோ வருத்தப்படுவதாலோ போராடுவதாலோ புலம்புவதாலோ கண்ணை சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை உன் பெயர் எழுதப்பட்டிருப்பது வேறு யாருக்கும் சென்று அடைய சாத்தியமே இல்லை எந்த மானிடனும் அதை மாற்ற முடியாது ஏனென்றால் அந்த தீர்ப்பை எழுதியவன் உன் பெயரை எழுதியவன் இறைவன்தான் இறைவன் எழுதிய எழுத்தை மாற்றியமைக்க இனிவரை இதுவரை எந்த மானிடனும் பிறக்கவே இல்லை சோதனையை உருவாக்க தெரிந்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் உருவாக்க ஒரே ஒரு கன நொடி போதும் எனவே என் குழந்தையே எப்பொழுதும் மனதை தெளிவாக வைத்துக்கொள் முயற்சியை கைவிடாமல் பார்த்துக்கொள் உன் முயற்சி போல் உன் வாழ்வில் நீ எப்பொழுதும் வெற்றி வெற்றி மேல் வெற்றி பெறுவாய் எல்லா நேரமும் மிக கவனமாக இரு ஏனென்றால் உனக்கு நல்லது எந்த நொடிவேனாலும் மாறலாம் இப்பொழுது இந்த நொடி கூட உனக்கு நல்லது நடக்கப்போகும் நொடியாக கூட இருக்கலாம் எனவே சற்று கவனமாக இரு இப்பொழுது இதை எதை நினைத்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இதையும் கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது எல்லாமே சரியாகும் கூடிய விரைவில் என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லையே நான் என்ன செய்வது என்று கவலைப்படாதே உன் வாழ்வு பின்னோக்கி செல்லாமல் இருப்பதே மிகப்பெரிய முன்னேற்றம் என்பதை நினைத்துக்கொண்டு கொண்டு மனதை திடப்படுத்திக்கொள் உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றம் கூடிய விரைவில் வரும் உன் சாயப்பா அதை ஏற்படுத்துவேன் என்ற நம்பிக்கையோடு இரு என் அன்பு பிள்ளையே உன்னை ஏளனமாய் பேசுபவர்களை ஏறெடுத்தும் பாராதே அவர்களை ஏறெடுத்தும் பார்க்காதே எதிரே வரும் காலத்தை எதிர்நோக்கி உன் வாழ்வில் அடியை நீ தைரியமாக எடுத்து வைத்துக்கொண்டே இரு உன்னை ஏளனமாக பேசியவர்கள் கூட உன்னை அண்ணாந்து பார்க்கும் நிலைமைக்கு உன்னை நிச்சயமாக நான் அழைத்து செல்கிறேன் பிள்ளையே முன்னேற வேண்டும் என்று நினைக்கும்போதே போதே முட்டுக்கட்டையாக நின்று மூளையில் உட்கார வைக்க வேண்டும் என்ற துடிக்கும் சில முட்டாள்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த உலகத்தில் ஆனாலும் அவர்களையெல்லாம் நீ சட்டை செய்யாமல் அவர்களை ஏறெடுத்தும் பார்க்காமல் உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையில் நீ முன்னேறிக்கொண்டே கொண்டே இரு நிச்சயமாக உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்களும் நல்ல நல்ல ஏற்றங்களும் வந்து கொண்டே இருக்கும் உன் சாயப்பா அதை உருவாக்கிக்கொண்டே இருப்பேன் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது நினைத்து கொண்டிருந்தால் வருவதே இல்லை முயற்சித்துக் கொண்டிருந்தால் அது உன் வாழ்வில் வந்து கொண்டே இருக்கும் ஒரு சமயம் ஒரு ஊருக்கு சமய குரு ஒருவர் வருகை தந்தார் அவர் பலரின் நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி மிக்கவராக போற்றவும் பட்டார் அதை அறிந்த அந்த ஊரை சேர்ந்த வெகுநாட்களாக நாட்களாக கொடிய நோயால் அவதிப்பட்டு வந்தவரின் உறவினர் ஒருவர் அவரை அந்த கொடிய நோயிலிருந்து காப்பாற்றும் நோக்கில் அந்த சமய குருவிடம் முறையிட்டு அவரை நோயாளியின் வீட்டுக்கு அழைத்து வந்தார் கொடிய நோயால் உடலும் மனமும் மிகவும் சோர்வுற்ற நிலையில் இருந்த அந்த நபரை கண்ட அந்த குரு கவலைப்பட வேண்டாம் நாங்கள் அனைவரும் உன்னுடன் நோய் தீர இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் என்று கூறினார் இதையடுத்து அந்த நோயாளியின் முன் நின்று மனமுறுக்கி இறைவனை வேண்டி அவரின் நாமத்தை உச்சரிக்கத் தொடங்கினார் அவர் சொல்வதைக் கேட்டு அவரின் உற்றார் உறவினரும் நண்பர்களும் அவரோடு இறை நாமத்தைக் கூறினார் பின்னர் நான் மட்டும் அல்லாமல் என்னோடு சேர்ந்து உங்களின் உறவினர்கள் நண்பர்கள் என பலரும் நீங்கள் குணமாக வேண்டுமென இறைவனை வேண்டிக் அதனால் வெகு உங்களின் உடல்நிலை சரியாகி ஆரோக்கியம் மேம்படும் என கூறினாராம் அந்த குருவை பேச்சை கேட்ட அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் பலமாக சிரிக்கத் தொடங்கினார் நீங்கள் இறைவனின் பெயரை உச்சரித்ததும் உடல்நிலை சரியாகிவிடுமா வெறும் வார்த்தைகளால் ஒருவரின் நோயை குணப்படுத்த முடியுமா என்று சொல்லிவிட்டு மீண்டும் சிரிக்கத் தொடங்கினான் அவருக்கு உணர்த்தும் வகையில் பதிலளிக்கும் வகையிலும் இந்த கூட்டத்திலேயே பெரிய முட்டாள் மூடன் மூர்க்கன் யாரென கேட்டால் நீயாகத்தான் இருப்பார் என்றாராம் அந்த குரு இதை கேட்டதும் அவனுக்கு உடனே கோபம் வந்துவிட்டது யாரை பார்த்து இப்படி கூறினீர்கள் உடனே என்னிடம் மன்னிப்பு கேளுங்கள் என்று சீறி பாய்ந்தானாம் அந்த குருவோ மிக சாந்தமாக வெறும் வார்த்தைகளும் பேச்சும் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படாது என்று கூறியது நீதானே அப்போது எப்படி நான் கூறிய முட்டா என்ற வார்த்தை உன்னை தூண்டியிருக்க முடியும் என்று கேட்டாராம் அந்த குருவுக்கு பதில் சொல்ல முடியாமல் வெட்கி தலை குனிந்தானாம் அந்த ஒருவன் என் அன்பு பிள்ளையே ஒரு வார்த்தை ஒருவரின் மனதில் எவ்வளவு எழுச்சியை பொங்க செய்கிறது என்பதை தெரிந்து கொள் உன் எண்ணங்களும் வார்த்தைகளும் எவ்வளவு சக்தியுடையது என்பதை புரிந்து கொள் எண்ணம் போல்தான் உன் வாழ்க்கையும் எனவே நல்லதே நினை நல்லதே பேசு நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லிக்கொண்டிரு உன் எண்ணம் போல் உன் வார்த்தைகள் போல் உன் நினைவுகள் போல் எல்லாம் உனக்கு நல்ல விதமாகவே அமையும் நம் எண்ணங்கள் சரியில்லையென்றால் உன்னுடைய முன்னேற்றம் அதற்கேற்றால் போல் சரியத் தொடங்கும் என்பதே நிதர்சனமான உண்மை நல்லதை நினைத்து நல்ல முன்னேற்றத்தை நீ அடையலாம் குழந்தையே இன்று நீ இருக்கக்கூடிய நிலைக்கு காரணமும் உன்னுடைய முந்தைய எண்ணங்கள் தான் என்பதை நன்றாக புரிந்து உன் எண்ணங்கள் நல்லதாகவும் பேச்சு நல்ல விதமாகவும் இனிமையானதாகவும் மற்றவர்களை காயப்படுத்தாகவும் முன்னேற்றத்திற்குரிய சிந்தனை இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் நீ போகும் பாதையிலெல்லாம் முட்கள் உன் காலை பதம் பார்த்தது அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாமல் இருந்தால் நீ எப்பொழுதும் மேலே பார்த்து அண்ணாந்து பார்த்துதான் நடந்து கொண்டே இருந்திருப்பாய் கீழே குனிந்து உன் பாதை எப்படி இருக்கிறது என்று கூட நீ பார்த்திருக்க மாட்டாய் அந்த முட்கள் உன் பாதத்தை பதம் பார்த்ததினால்தான் அந்த இடத்திலிருந்து உன் பாதை எப்படி இருக்கிறது என்பதை நீ கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய் அந்த முட்கள் உனக்கு சிறு வழியை தந்திருக்கலாம் ஆனால் அது கற்றுத்தண்ட பாடமோ ஏராளம் உன் வழி எப்படி இருக்க வேண்டும் நீ எப்படி திறம்பட செயல்பட வேண்டும் எப்பொழுதுமே ஊர்ந்து கூர்ந்து கவனிக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அனைத்தையும் எப்படி கவனமோடு செய்ய வேண்டும் என்பதை சிந்திப்பதற்காகவே அந்த சிறு வழியை தாங்கிக் கொண்டுதான் இருக்க வேண்டும் தாங்கினால்தான் வெற்றிக்கான இலக்கை மிக சுலபமாக அடையலாம் கீழே படுகுழி கூட இருக்கலாம் என்பதை அந்த சிறு முட்கள் மூலம் நீ அறிந்து கொண்டிருக்கிறாய் புரிந்து கொண்டிருக்கிறாய் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறாய் அதற்காகத்தான் இந்த நிகழ்வுகளை நான் உனக்காக காண்பித்தேன் நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெய்ப்பாய் குழந்தையே உனக்கு வழி கொடுப்பது உன்னுடைய மனதையும் உடலையும் சுத்தப்படுத்துவதுதான் அதற்காகத்தான் வழியை நான் கொடுக்கிறேன் உனக்கு உனால் உன்னால் பொறுத்து கொள்ளக்கூடிய தான் உன் சாயப்பா கொடுப்பேன் என்னை முழுமையாக நம்புகிறாயல்லவா எதற்குமே கலங்காதே உன்னால் எதையுமே சாதிக்க முடியும் உன்னை நிச்சயமாக சிம்மாசனத்தில் அமர வைப்பேன் உன் சாயினாதா என்மேல் பாரத்தை எல்லாம் சுமத்திவிடு உன் பாரத்தை நான் சுமக்கிறேன் உனக்காக அனைத்தையும் எண்ணி எண்ணி நினைத்து நினைத்து செய்து கொண்டிருக்கும் உன் சாயப்பா இதை செய்யாமல் விடுவேனா நிச்சயமாக என் பிரியமான கண்மணிக்காக செய்வேன் செய்து முடிப்பேன் உன் விதியை நான் மாற்றி காட்டுவேன் உன் போராட்ட வாழ்வு எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது உனக்கான விடியல் இனிதே துவங்குகிறது எத்தனை துன்பம் வந்தாலும் மனம் சோர்ந்து போய் விடாதே பல திருப்பங்கள் உன் வாழ்வில் நிகழவிருக்கிறது உன் அருகில் எப்பொழுதும் உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை குழப்பிக்கொண்டே இருக்காதே உனக்கு சர்வ நிச்சயமாக நான் காட்சி தருவேன் உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்கும்படி நான் செய்வேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ பாக்கியசாலி உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப் போகிறது என் குழந்தையே சந்தோஷமாக இரு அமைதியாக இரு மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கிறேன்